ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நந்தா டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் க்ரஷோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம் வாட்ஸ்அப்பில். அப்படி அந்த மெசேஜை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு காட்டும், திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படின்னு. ஸோ இப்போது உங்களுக்கு பயங்கர கியூரியோசிட்டியாக இருக்கும், அது என்னவா இருக்கும், என்ன அனுப்பியிருப்பாங்க, இப்போ ஏன் அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கர கியூரியோசிட்டியாக இருக்கும். உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு குவெஸ்டின் தான் ரைஸ் ஆகும், இது எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டெலிட் பண்ண மெசேஜை பார்க்க முடியும் ஈஸியாக. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் ரெண்டு மெத்தடில் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் மூலியமாகவே பார்த்துக்க முடியும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டிகல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை, அதனால் வந்து நான் செகண்ட் மெத்தட் வந்து சஜெக்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க, ஏன்னா நடுவில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றி போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க அது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி அந்த மெசேஜை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தாலும், இந்த ரெண்டு மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் ஒன்று நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் கை தவறி உங்கள் வாட்ஸ்அப்பை தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாலோ, இல்லை ஆக்சிடென்ட்டாக உங்களோட மொபைல் வந்து இங்கே தொலைஞ்சி போச்சு அப்படின்னாலோ, என்னோட வாட்ஸ்அப் மெசேஜை என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா, என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக முடியும். இதை ஒரு குயிக் டிப்பாக வந்து நான் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே வந்துக்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த சேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேட் பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அஃபீஷியல் மெயில் ஐடியை வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மெயிலில் வந்து அதெல்லாம் ஸ்டோர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து டெய்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் டெய்லி அப்படிங்கிற ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் வந்துச்சு, இது மெசேஜ் மட்டும் கிடையாது, ஃபோட்டோ வீடியோ ஜிஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் வந்து டெலிட் பண்ணாலோ, இல்லை தெரியாமல் டெலிட் பண்ணிட்டாலோ, இல்லை உங்கள் ஃபோன் தொலைஞ்சி போனாலும், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும், இந்த எல்லாமே வந்து உங்களால் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு குயிக் டிப். சரி ஓகே, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். எப்படி வந்து டெலிட் பண்ண மெசேஜை பார்க்குறது, ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் மூலமாக எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மொபைலோட செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாரோட மொபைலையும் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதாவது உங்களுக்கு டெலீட் ஆன மெசேஜோட நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்திருக்கும் இல்லையா, அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அவங்க என்ன டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெசேஜில் என்ன இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எக்ஸாக்டாக தெரிஞ்சிக்க முடியும். பட் இந்த ஒரு ஆப்ஷன் நிறைய பேரோட மொபைலில் கிடையாது, நிறைய மொபைலில் இல்லை. ஸோ அப்படி அந்த மொபைலில் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அது என்ன டெலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும், ரொம்பவே சிம்பிளாக. இப்போ நான் இதில் சொல்லக்கூடிய ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆப்போட லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகிருக்கும், கீழே இருக்கக்கூடிய அக்செப்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆட்டோ ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் நீங்கள் எந்த மெசேஜ் சோர்ஸுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இப்போ வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இது வந்து நீங்கள் அந்த மெசேஜ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே வாட்ஸ்அப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி வாட்ஸ்அப்பை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வெளியே வந்துடலாம். ஸோ அகைன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் செட்டிங்ஸில் சொன்ன மாதிரி அங்கேயே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி இருந்தது, பட் அங்கே அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலோ நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த அம்புக்குறி அழுத்தி வெளியே வந்துருங்க. ஸோ அகைன் கீழே இருக்கக்கூடிய இந்த அடுத்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அம்புக்குறியெல்லாம் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மெசேஜ் சோர்ஸ்லேருந்து மெசேஜை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் வேணாலும் பண்ணிக்கலாம், டெலிகிராம் வேணாலும் பண்ணிக்கலாம், நான் இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் பண்ணுறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் இந்த நீங்கள் இந்த அம்புக்குறியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த
எனேபிள் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அலோ கொடுத்துக்கோங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிற அலோ அப்படிங்கிறத வேண்டாம் கொடுக்காதீங்க. அடுத்து வந்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ரெடி. இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அது டெலீட் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படின்னா, ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்ன டெலீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் என்ன இருந்ததோ அது முழுக்க முழுக்க இங்கே இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஸ்க் வார்னிங் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இந்த ஆப்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் வந்து கேட்பாங்க, உங்கள் மெசேஜை நாங்கள் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை அலோவ் பண்ணால் தான் இதெல்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ இது இந்த ஆப்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த மெசேஜ் வந்து கேட்பாங்க. எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் வார்னிங்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கோங்க வேண்டாம்னா விட்டுக்கோங்க. இப்படி ஒரு தகவல் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, நந்தா டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தட், பாய் ஃப்ரம் நந்தா டெக்.